Hey everybody, this is Anu. Welcome back to Treasury Crafts. இப்போ தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மூணு ஆப்ஷன் காமிக்கும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி க்ரேயான்ஸ் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங் டெக்னிக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ட்ராயிங் நோட் புக் இருக்கு இல்லையா, அதில் இருக்க பேஜஸ் நல்லா திக்காக இருக்கும் அந்த பேப்பர். ஸோ அந்த பேப்பர் இந்த ஆர்ட் ஒர்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பேப்பரை. இப்போது ஏதோ ஒரு டேப் எடுத்துகிட்டு தரையில் இல்லாட்டி ஏதோ ஒரு துணியில் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை ஒட்டி எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கினஸ் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் பேப்பரோட நாலு சைட்லேயும் இந்த டேப் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நார்மல் செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி ஒட்டுறப்போ ஒரு நல்ல பார்டர் கிடைக்கும். அது போக நம்ம ஆர்ட் ஒர்க் பண்ணுறப்போ பேப்பர் நகராமல் இருக்கும். அதுக்கு தான் இப்போது ஒயிட் க்ரையான்ஸ் இல்லை ஆயில் பேஸ்டல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஏதோ ஒரு பேட்டர்ன் வரைங்க. நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக போட்டுக்கிறேன், ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் வரைகிறேன். அந்த ஷீட் ஃபுல்லாகவே இதே மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போது இந்த பேப்பர் ஃபுல்லாக அந்த பேட்டர்ன் வரைஞ்சதுக்கப்புறம் வாட்டர் கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அது இல்லாட்டி அக்ரிலிக் கலர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ட்ராப் அக்ரிலிக் கலர் எடுத்துகிட்டு தண்ணி நிறையா ஆட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பெயிண்ட் அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஆனால் வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போது அந்த வாட்டர் கலர் எடுத்து அப்படியே அந்த பேப்பர் ஃபுல்லாக அடித்து விட்டிங்கன்னா அந்த பேட்டர்ன் அப்படியே அழகாக தெரியும். தெரியுதா அந்த பேட்டர்ன்? ஸோ இங்கே ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் ஆகுது. ஒரு டெக்ஸ்சர்டு பேப்பர் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது நான் இன்னொரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து வேறு பேட்டர்ன் சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒயிட் க்ரையான்ஸ் எடுத்துகிட்டு இங்கே நான் லீஃப் பேட்டர்ன் வரைகிறேன். லீஃப் ஒரே டைரெக்ஷனில் வரையாமல் வேறு வேறு டைரெக்ஷன் இருக்க மாதிரி அந்த பேப்பர் ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துக்கிறேன் இந்த ஆர்ட் ஒர்க்கு. வாட்டர் கலர் எடுத்து அப்படி அடிச்சிங்கன்னா அந்த பேட்டர்ன் மட்டும் தனியாக தெரியும். கான்செப்ட் என்னென்னா, க்ரேயான்ஸ் வந்து ஒரு ஆயிலி சர்ஃபேஸ் கொடுக்கும், அதில் வேக்ஸ் இருக்கிறதுனால. அதுக்கு மேலே பெயிண்ட் அப்ளை பண்ணுறப்போ அந்த பேட்டர்னில் மட்டும் அந்த பெயிண்ட் ஒட்டாது. இந்த பெயிண்டிங் டெக்னிக் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கலர்ஃபுல் பேட்டர்னும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது நல்லா காயட்டும். இப்போது வேறு ஒரு பேட்டர்ன் வரைஞ்சி காட்டுறேன். ஒயிட் க்ரையான்ஸ் வச்சு இந்த பேப்பர் ஃபுல்லாக ஹார்ட் அண்ட் ஷேப் ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அதே மாதிரி வாட்டர் கலர் எடுத்துகிட்டு இந்த பேப்பர் ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா அந்த பேட்டர்ன் மட்டும் தனியாக தெரியும். இந்த மூணு ஷீட்ஸும் எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூஸ் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருக்க அந்த ஷீட்டில் ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஒரு பிரிக் பேட்டர்ன் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், செங்கல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி ஒரு பேட்டர்ன். அதை வந்து பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பெயிண்டிங் பண்ணலாம். பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நான் அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் போஸ்டர் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேட்டர்ன் மேலே ஒரு ஃப்ளோரல் ஆர்ட் ஒர்க் பண்ணுறேன். இப்போ இது பார்க்க எப்படி இருக்கும்னா, ஒரு செவுத்து மேலே இல்லை காம்பவுண்ட் வால், அதுக்கு மேலே மரத்தில் இருக்கிற பூ இலையெல்லாம் அப்படியே விழுகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த மரத்தில் இருக்கிற ஒரு ட்ரீ பிரான்ச் மட்டும் அப்படியே அந்த செவுத்து மேலே விழுகிற மாதிரி ஒரு லுக் இருக்கும். இந்த ஆர்ட் ஒர்க் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செகண்ட் யூஸ் என்னென்னா,
கேப்ஷன்ஸ் எழுதுறதுக்கு இது பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டெக்ஸ்சர்ட் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வால் டெக்கர்ஸ்லாம் வரும்ல கேப்ஷன்ஸோட, அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி ஒரு கேப்ஷன் எழுதுகிறேன். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பெயிண்டிங் டெக்னிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் க்ரேயான்ஸோ வாட்டர் கலர்ஸோ இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணலாம் இந்த பெயிண்டிங். தேர்ட் யூஸ் என்னென்னா, க்ரீட்டிங் கார்டு இல்லை பர்த்டே கார்ட்ஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த பேட்டர்ன் ஷீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது ஒரு பேட்டர்ன் பேப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சும்மா வால் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கலர்டு க்ரேயான்ஸ் வச்சும் இந்த ஆர்ட் ஒர்க் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவுமே நல்லா தான் வந்துச்சு. க்ரீன் கலர் க்ரேயான்ஸ் வச்சு இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் ஜஸ்ட் ஒரு 4 ஐடியாஸ் கொடுத்துருந்தேன். நீங்கள் க்ரியேட்டிவாக வேறு வேறு பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணி நிறையா ஆர்ட் ஒர்க் பண்ணலாம் இந்த டெக்னிக் வச்சுட்டு. இந்த 4 ஷீட்டுமே ஒரு வாலில் ஏதோ ஒரு போர்ஷனில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா அழகான வால் டெக்கராகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் ஹேக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அனு. பாய், டேக் கேர்.